வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு என்ன நாங்கள் சமைக்கலான்னு பார்த்தா, எங்கள் வீட்டு நாட்டுக்கோழிகள் வந்து கூண்டுக்குள்ளே முட்டை விட்டு கிடக்குங்க. முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது. முட்டை விட்டுருக்குதா என்னன்னு பார்த்து அந்த முட்டையை வச்சு தாங்க இன்னைக்கு ஒரு ருசியான முட்டை வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான வறுவல், முட்டை வறுவல். நாட்டுக்கோழி, எங்கள் வீட்டில் உள்ள கோழி முட்டை விட்டு கிடக்கு. அந்த முட்டையை எடுத்து தான் இன்னைக்கு சமைச்சு மதிய சாப்பாடு ரசம் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் செமையா. வாங்க இப்ப பாப்போம் எங்க கோழி எங்கெல்லாம் முட்டை விட்டுருக்குதுண்டு. பாருங்க, இங்க கூண்டுக்குள்ள வெள்ளையம்மா விட்டுற முட்டை இது வந்து. ரெண்டு முட்டை விட்டுருக்காங்க. இப்ப ரெண்டையும் எடுத்துக்கிருவோம். இப்படி விட்டு போட்டுருவாங்க, நாங்க எடுத்து வச்சுக்கிருவோங்க. இன்னைக்கு விட்டதை நாங்க எடுத்துக்கிட்டோம். இது இன்னைக்கு விட்ட முட்டைங்க, இது நேற்று விட்ட முட்டை. ஒரு முட்டை கடந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். அப்போ தான் அதுலேயே போய் விட்டுட்டு போவா வெள்ளையம்மா. அதனால இப்போ வந்து ரெண்டு செவளமாவும் விட்டுருக்காங்க முட்டை. இப்போ வந்து ஒரு கம்பு குச்சியை வச்சு நம்ம எடுத்துக்கிருவோம். மெதுவாக தாங்க எடுக்கணும். பாருங்க, வெள்ளை செவளையம்மா விட்ட முட்டை இது. அவங்களே மாதிரி குட்டை குட்டைன்னு இருக்கும். குட்டையம்மா, அந்த குட்டையம்மா விட்டதா செவளை இது விட்டுச்சா? இது வந்து செவளையம்மா முட்டை, இது குட்டையம்மா முட்டை. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கும். பாருங்க, இது கருத்தம்மா முட்டை. ஒவ்வொரு முட்டை அடையாளத்தையும் கண்டு வச்சிருக்காங்க. வேணும் இப்போ பாருங்க, நம்மளுக்கு முட்டை வறுவலுக்கு தேவையான முட்டை, எங்கள் வீட்டில் உள்ள வளர்க்குற நாட்டுக்கோழி முட்டையே எங்களுக்கு போதுமானது. இதை எடுத்து விடுறேன். இன்னொரு கோழி வந்து கருத்தம்மா. கருத்தம்மா எங்கே விட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க, இந்த தடத்தை பார்த்து தான் நான் முட்டையை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் கருத்தம்மாவை வந்து எங்கே விட்டுருக்காங்கன்னு பாருங்க. இந்த செத்தைக்கில் தான் விட்டு கிடக்காங்க. இது முந்தா நாள் விட்டது, இது நேற்று விட்டது, இது இன்னைக்கு விட்ட முட்டை. பாருங்க, அப்படியே அந்த ஓலையை நம்ம இப்படியே வச்சுருவோம். நாளைக்கு காலையில் நான் ஒரே ஒரு முட்டையை வச்சுக்கிருவேன். அதை எடுத்து ஒவ்வொரு கோழிக்காக போட்டுட்டு அது முட்டை விட்டதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிருவேன். இப்ப இத நம்ம ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிருவோங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 9 முட்டை கிடைச்சிருக்கு. இந்த 9 முட்டையும் வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு ருசியான ஒரு டேஸ்டான முட்டை வறுவல் பண்ண போறேங்க. நான் வந்து கடையில் வாங்கிக்கிறல முட்டை, எங்கள் வீட்டில் எங்கள் நாட்டுக்கோழி விட்ட முட்டையை வச்சே நாங்கள் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம உப்பு போட்டு அவங்க, அப்போ தான் அந்த முட்டைத்தோடு உடையாமல் நல்லா வரும். முட்டை உடையாமல் நம்மளுக்கு வரும். இப்போ அலசி எடுத்துக்கிருவோங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு செவளம்மா, ஒரு வெள்ளையம்மா, ஒரு கருத்தம்மா, இவங்க 4 பேர் விடுற முட்டை தாங்க இது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷமாவது நல்லா முட்டை நல்லா வெண்ணி கொதிச்சு அவிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் முட்டை அவிஞ்சிட்டுன்னு சொல்லி. இப்போ தட்டை போட்டு மூடிக்கிடுவோம். கடலுக்கு போயிட்டு வந்தாங்க நண்டு வளைக்கி. அவ்வளவா எங்களுக்கு பாடில்ல. கடந்த மீனை வச்சு காலையிலேயே சும்மா முட்டை குழம்பு வச்சு எல்லா பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன். இப்ப மதிய சாப்பாடுக்கு தான் நாங்க முட்டை வறுவல் பண்ணி சாப்பிட போறோம். இப்ப முட்டை நல்லா அவிஞ்சிருக்கும். இப்ப முட்டையை எடுப்போம்.
பாருங்க முட்டை அவிஞ்சிருச்சு. நம்ம இந்த வெண்ணி தண்ணிய இருத்துட்டு பச்சை தண்ணிய ஊத்தி முட்டை தோட எடுத்துக்கிருவோம். பாருங்க நம்ம உப்பு போட்டு அவிச்சதுனால முட்டை வந்து நம்மளுக்கு உடையாமையே கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு முட்டை வறுவலுக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ நான் சொல்லிடுறேன். குழம்பு மசாலா தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், காப்பூன், மஞ்சத்தூள், தேவையான அளவு நம்ம உப்பு, இது கூட சேர்த்து நம்ம எண்ணெய் விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம். ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது, இந்த டேஸ்ட்டுக்கே நம்ம குழப்பி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம அவிச்ச முட்டையை 2 2 கீறி எடுத்துக்கிடுவோம். கீறிக்கிட்டாச்சு. இப்போ இந்த நம்ம மசாலாவை அந்த முட்டை மேலே அப்படியே லைட் லைட்டாக வச்சு விட்டுருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டை மேலையும் இப்படி தடவி விட்டுக்கிடுவோங்க. இப்போ வந்து நம்ம முட்டை வறுவலுக்கு வந்து ரசம்தாங்க வைக்க போகிறோம். நான் உரப்புக்கு 6 மிளகாய் எடுத்துருக்குறேன். ரசத்துக்கு வந்து மிளகு ரசம்தாங்க வைக்க போகிறேன். முட்டை வறுவலுக்கு வந்து காம்பினேஷன் அதுதான் சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லி தக்காளி சேர்த்துக்கிடுவோங்க ரசத்துக்கு. இப்போ ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பூண்டை நச்சு எடுத்துக்கிடுவோம் ரசத்துக்கு. 1/5 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். அவ்வளோதாங்க ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையவும் அப்படியே கவுத்தி விட்டுருவோம்.
உப்புல நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் வெடிக்கும் நம்ம கவனமாக மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ திறந்து லைட்டாக நம்ம மிளகு பொடியை தூத்திடுவோம். தூத்திட்டு அப்படியே இறக்கிடுவோங்க. இப்போ முட்டை வறுவல் ரெடியாகிருச்சு. நம்ம ரசத்தை வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் ரசத்துக்கு. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அம்மிலேயே அரைச்சி எடுத்த சீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். தக்காளி, மிளகாய் எல்லாம் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம். அதை தாளிக்கிற போட்டு நல்லா தாளிச்சிடுவோம். ஏற்கனவே நான் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் ரசத்துக்கு. இப்போ சேர்த்துருவோம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிடுவோம். அதையும் ரசத்தில் சேர்த்து விட்டு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ ரசம் ரெடியாகி இருந்துச்சு. நம்ம இறக்கி வச்சு இப்போ முட்டை வறுவலையும் ரசத்துக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. நல்லா கஷ்டம் வச்சாச்சு. நல்லா சாப்பிடுங்க. முட்டை வறுவலையும் சாப்பிடுங்க. மிளகு ரசம், மிளகு ரசம் மணக்குது பாருங்க. மிளகு ரசம் மணக்குது, வாசமா இருக்குது. மிளகு ரசம் எல்லாரும் மொத்தமா தான் சாப்பிடணும். அதுக்கு சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு வயது வேற, பசிக்கு இதுல வேற. மொத்தமா சாப்பிடணும். எடுத்தோன்னு சாப்பிடக்கூடாது. மிளகு ரசம்மா இந்தாங்க. ஆள் எடுத்து சாப்பிடுங்க. மிளகு ரசத்தை முட்டை வரவழைய பாருங்க. ஒரு பினிஷாக இருக்குது. ஆட்டுக்கோழி முட்டை வரவழை சார் யாரு பார்ப்போம். முட்டை வரவழை மிளகு ரசம் அசடிக்குதா? நாட்டுக்கோழியும் முட்டை வறுவல் தாங்க பண்ணியிருக்கிறேன். இப்போ ரசத்துக்கும் இந்த முட்டை வறுவலுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி இருக்குது? உண்மையிலே அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் சரி, கடையில் உள்ள முட்டை கிடைச்சாலும் சரி, இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உப்பு வரப்பு காரம்லாம் நல்லா முட்டையில் பிடிச்சி மசாலா அந்த வாசத்துக்கே நம்ம ரசத்தை ஊற்றி நல்லா சாப்பிடலாங்க.
சொல்லுங்க அங்க பாத்து எப்படி இருக்குnde சூப்பரா இருக்கு நாட்டுக்குள்ள முட்டை இருக்கும் முட்டை வரவள அது மிளகு ரசம் அது எப்படி இருக்கு மிளகு ரசம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு மிளகு ரசம் நல்லா இருக்கு நாட்டுக்குடி முட்டை வரவலாம் அதான் காரமும் நல்லா இருக்குது இந்த மசாலா வாசமே சூப்பராக இருக்குது செம டேஸ்டாக இருக்கு மசாலா பேர் இருக்கிறாங்க அப்படியே இருக்குல்லா சூப்பராக இருக்கு மசாலோட கழிச்சா ஏ வேற லெவல்னு தாங்க சொல்லலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சூப்பரா இருக்குமா மிளகு ரசத்துக்கும் முட்டைக்கும் சூப்பரா இருக்கு இந்த ரசமே கிளாஸ்ல ஊற்றி குடிக்கிற ரசம் பாருங்க நல்லா ரசத்தோட குடிக்க பாருங்க நல்லா இருக்கும் ரசம் ஒரு லோட்டா நீங்க ஊத்தி குடிங்க கிளாஸ்ல ஊத்தி குடிக்கணும் நல்லது